அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி மத்திய அரசுக்கு பல்கலைக்கழகங்களை தொடங்கவோ பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்தவோ அதிகாரம் இல்லை என்பதால் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தலாம் என்று தமிழக அரசிடம் அளித்துள்ள அறிக்கையில் பரிந்துரை செய்துள்ளதாக ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ கே ராஜன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்தவரையிலும் பிளஸ் டூ மார்க்கை வச்சு அட்மிட் பண்ணலாம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது, அந்த ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் வந்து மாநில அந்த அதாவது இன்னும் மாநில சட்டங்களுக்கு உட்பட்டது. நீங்கள் கான்ஸ்டியூஷன் அரசியல் சமைப்பு சட்டத்தை முழுசாக படித்தீங்கன்னா 32 என்ட்ரி ஸ்டேட் லிஸ்ட்டில் என்ட்ரி 32, லிஸ்ட் டூவில் மாநில பட்டியலில் 32வது எண் பிரிவு இன்கார்பரேஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி கோஆப்ரேட்டிவ் வச்சு அதிலே வரும். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அண்ட் யூனிவர்சிட்டிங்கிறது மாநில பட்டியலில் 32வது ஐட்டத்தில் இருக்குது. இதே இது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இருக்குது. அது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு மேலே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருந்துச்சுன்னா அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு 44வது எண் லிஸ்ட் ஒன், அதாவது யூனியன் லிஸ்ட்டில் 44வது எண்ணில் அது இருக்குது. அதில் குறிப்பாக யூனிவர்சிட்டி அதில் அடங்காதுன்னு சொல்லியிருக்கு. அதனால் ரெண்டையும் 32 லிஸ்ட் டூவையும் 44 லிஸ்ட் ஒன்றையும் சேர்த்து படிச்சிங்கன்னா மத்திய அரசுக்கு யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லை. யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அதிகாரம் இல்லை, அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் அதிகாரம் இல்லை. அப்படி இருக்கும்போது மாணவர் சேர்க்கைங்கிறது யூனிவர்சிட்டியில் ரெகுலேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி, அதுக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லைங்கிறது எங்களுடைய ரிப்போர்ட். இது வந்து நான் ரிப்போர்ட்டில் மட்டும் எழுதலை, நான் 2010லேயே ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன், அதிலே எழுதியிருக்கேன். மத்திய அரசு இதெல்லாம் யூனியன் கவர்மெண்ட் கெனாட் ரெகுலேட் யூனிவர்சிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் பை ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஸ்டேட் மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது யூனிவர்சிட்டியினோட ஒரு ரெகுலேஷன், மாணவர்களுக்கு தேர்வு வைக்கிறதுங்கிறது யூனிவர்சிட்டியோட அனதர் ரெகுலேஷன், மாணவர்களுக்கு டிகிரி தர்றதுங்கிறது பட்டம் கொடுக்கறதுங்கிறது மூன்றாவது உரிமை. இது எல்லாமே பார்ட் ஆஃப் இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறதுங்கிறது ரெகுலேட் பண்ணுற மாதிரி வரும். அந்த ரெகுலேட் பண்ணுறதுக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை. அதனால் தமிழ்நாடு மெட்ராஸ் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆக்டின் படி ஆல் அஃபிலியேட்டட் காலேஜஸ் டு யூனிவர்சிட்டி கேன் அட்மிட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓன்லி ஆன் தி பேஸிஸ் ஆஃப் பிளஸ் டூ மார்க்ஸ் அப்படிங்கிறது எங்களுடைய ரிப்போர்ட்டு. டீம்டு யூனிவர்சிட்டி எதில் வருதுன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆக்டில் தான் செக்ஷன் 3(1)ல் வருது, அதில் தான் டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. யூஜிசி ஆக்ட் வந்து லிஸ்ட் த்ரீல தான் கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் போடுறாங்க. வென் யூஜிசி ஆக்ட் இஸ் த கன்கரண்ட் லிஸ்ட், வை நாட் ஸ்டேட் கவர்மெண்ட் மேக் அலா ஆன் தட் இஸ் அ ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட்லி, வாட் கெனாட் பி டன் டைரக்ட்லி கெனாட் பி டன் இன்டைரக்ட்லி, இட் இஸ் ஒன் ஆஃப் த ஆக்சியமேட்டிக் பிரின்சிபிள் இன் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ நேரடியாக எதை செய்ய முடியாதோ அதை மறைமுகமாகவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் அதனுடைய தத்துவார்த்தம். ஒரு யூனிவர்சிட்டி நேரடியாக ஸ்டார்ட் பண்ண முடியாது, எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாதுங்கிறப்ப மறைமுகமாக ஒரு இது யூனிவர்சிட்டிக்கு இது யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து முடியாது. அது வந்து இது வரைக்கும் யாரும் சேலஞ்ச் பண்ணல அப்படிங்கிற விஷயம் வேறு, சேலஞ்ச் பண்ணலைங்கிறதுனால அது வேலிட்னு ஒத்துக்க முடியாது. இதுதான் எங்களுடைய அறிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.